மக்களவை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிலிருந்து தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றுட்டு வருது பாஜகவா காங்கிரஸா காங்கிரஸா பாஜகவா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழல் தான் இப்போ வரையுமே நிலவுது அப்படின்னு சொல்லலாம் மணி இப்போ வந்து மூணு மணி ஆகுது இப்போதே நிலவரப்படி பாஜக வந்து இருநூற்று தொண்ணூற்றி நாலு இடங்களில் நான் பாஜகன்னு குறிப்பிட்றது பாஜக கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து தான் பாஜக கூட்டணி இருநூற்றி தொண்ணூற்றி நாலு இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணி வந்து இருநூற்றி முப்பத்தி இரண்டு இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க மற்ற கட்சிகள் எல்லாமே சேர்த்து பதினேழு இடங்கள்ல முன்னிலை வைக்கிறாங்க இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து மூன்று மணி நிலவரம் தான் இந்த நம்பர்ஸ் வந்து மாறினாலும் மாறும் அப்படிங்கிறது தான் வந்து பலரோட கருத்தாக இருக்குது அப்படிங்கும் போது வந்து எந்த கட்சி ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறதே வந்து இன்னும் சில குழப்பத்தில் தான் இருக்குது இப்படி இருக்கிற சூழல்ல காங்கிரஸ் கட்சி சில இடங்களில் வந்து கோட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பல அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் தான் பொதுவாக வந்து தென்னிந்தியாவில் வந்து காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட முக்காவசி எல்லா இடங்கள்லையும் ஜெயிச்சிருவாங்க அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி அப்படின்னு நான் சொல்கிறது வந்து இந்தியா கூட்டணி தான் இந்தியா கூட்டணி வந்து தென்னிந்தியாவில் பெரும்பான்மையான இடங்களில் ஜெயிச்சிருவாங்க ஆனால் வட இந்தியாவில் தான் வந்து பாஜகவுக்கு ஒரு வலுவான கை இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கருத்து சொன்னாங்க ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி வந்து தென்னிந்தியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட மா மாநிலங்களில் வந்து அவங்களால போதுமான இடங்களை கைப்பற்ற முடியல ஒருவேளை அந்த இடங்களில் வந்து காங்கிரஸ் கட்சி இன்னும் கூடுதலாக வந்து தொகுதிகளை கைப்பற்றிருந்தா இந்த முறை வந்து காங்கிரஸ் கட்சியே ஆட்சி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இப்படி தென்னிந்தியாவில் உள்ள தொகுதிகள் தான் நான் அந்த வகையில் முதல்ல நான் சொல்ல வர்றது என்ன ஆந்திர ஆந்திர பிரதேசத்தில் மக்களவை தொகுதிகள் மக்களவை தொகுதிகளில் ஆந்திராவை பொறுத்தவரையும் டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி பாரதிய ஜனதா பார்ட்டி அதே மாதிரி ஜனசேனா அந்த மூன்று கட்சிகளும் கூட்டணி வச்சு தான் தேர்தலை சந்திச்சாங்க இதுல வந்து டிடிபி பதினாறு இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க பிஜேபி மூணு இடங்களில் ஜனசேனா ரெண்டு இது மட்டும் இல்லாமல் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவங்க தனி அவங்க வந்து நாலு இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து இடங்களில் காங்கிரஸ் ஒரு இடங்கள்லையுமே ஆந்திராவை பொறுத்தவரையும் முன்னிலை தென்னிந்தியாவில் மிக முக்கியமான ஒரு மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா இருபத்தைந்து தொகுதிகள் இருக்கு ஆனால் ஒரு இடங்கள்லையும் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகாவில் இருபத்தெட்டு மக்களவை தொகுதிகள் இருக்கு கர்நாடகாவில் கடந்த ஆண்டு தான் சட்டப்பேரவை தேர்தல் நடத்துது மிக பெரும்பான்மை பெற்று காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க சீத்தாராமையா முதலமைச்சராக பொறுப்படுக்கிறாங்க ஆனால் இந்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பிஜேபியும் ஜனதா தளம் அதாவது குமாரசாமி தலைமையிலான மதசார்பற்ற ஜனதா தளம் இவங்க ரெண்டோரும் கூட்டணி கட்சி கூட்டணி வச்சு தேர்தல் சந்திக்கிறாங்க இதில் பிஜேபி வந்து இப்போ பதினாறு இடம் இடங்கள்லையும் ஜனதா தளம் வந்து ரெண்டு இடங்கள்லையும் முன்னிலை வைக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு இடங்களில் பிஜேபி கூட்டணி வந்து முன்னிலை வைக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரையும் பத்து இடங்கள் தான் இங்கேயுமே வந்து காங்கிரஸ் கட்சி கோட்டை விட்டுட்டாங்க ஒருவேளை வந்து இந்தியா கூட்டணி வந்து இங்கே பதினெட்டு இடங்களும் பிஜேபி வந்து பத்து இடங்களும் அப்படின்னா கூட இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கடந்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்குது அங்கே பெரும்பான்மை வாங்குறாங்க ஆனால் இந்த முறை வந்து அங்கே பிஜேபி லீடு எடுத்துட்டாங்க இதுவும் வந்து கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கோட்டை விட்ட தான் தெரியுது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தெலுங்கானா தெலுங்கானா இப்போ ரீசெண்ட்டாக தான் அசெம்பிளி எலெக்ஷன் நடந்தது கர்நாடகா ஒரு நல்ல வெற்றி பெற்றாங்க முதலமைச்சரா ரேவேந்த் ரெட்டி காங்கிரஸ் கட்சியின் ரேவந்த் ரெட்டி பொறுப்பேற்றங்க கர்நாடக தெலுங்கானாவை பொறுத்த வரையும் மொத்தமாக பதினேழு தொகுதிகள் இருக்கு இதில் பதினேழில் பிஜேபி எட்டு காங்கிரஸ் எட்டு ஏஐஎம்ஐஎம் அவங்க வந்து ஒரு இடங்களில் வந்து முன்னிலை வைக்கிறாங்க இங்கேயுமே எப்படின்னா பிஜேபியும் காங்கிரஸும் ஒரு ஈக்குவலான இதில் தான் இருக்கிறாங்க இங்கேயே இங்கேயே இங்கேயும் பிஜேபி ஒரு நல்ல ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துருக்குறாங்க அதே நேரத்தில் காங்கிரஸ் வந்து ஒரு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரை பண்ணியிருந்தா ஒரு நல்ல சீட்டு வாங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் இந்தியா தமிழ்நாட பொறுத்தவரையும் திமுக காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது இடங்களை வாங்க வெற்றி பெற்றிருக்காங்க இது ஓகே தான் அதே சமயத்தில் கேரளா வாங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் மொத்தம் இருபது சீட்டு இருக்குது இருபது மக்களவை தொகுதிகளில் இருக்குது கேரளாவில் இதுவரை எந்த ஒரு மக்களவை தொகுதியில் போட்டிட்டு ஒரு பிஜேபி வேட்பாளர் வெற்றி பெற்றதே இல்லை அப்படி இருக்கும்போது இந்த முறை வந்து பிஜேபி கூட்டணி வந்து அங்கே ரெண்டு இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட பதினேழு இடங்களில் முன்னிலை வைக்கிறாங்க இந்த ரெண்டு சீட்டையுமே வந்து காங்கிரஸ் விட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தமாக பார்த்திங்கன்னா கேரளா ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா இது மாதிரியான மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி நம்ம எதிர்பார்த்ததை விட அதாவது அரசியல் விமர்சகர்கள் எதிர்பார்த்ததை விட எக்ஸிட் போல வருது பொதுவாக வந்து உத்தரப்பிரதேசம் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா இது மாதிரியான மாநிலங்களில் தான் வந்து காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் தொய்வை சந்திக்கிறோம் ஆனால் தென்னிந்தியாவில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அதற்கு நேர்மாறான ஒரு முடிவு தான் வந்திருக்கு இருக்கு உத்தரப்பிரதேசத்தை பாஜகவோட நிலவரம் இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு தொகுதிகளில் தான் முன்னிலை வைக்கிறாங்க அதே நேரத்தில் சமாஜ்வாதி பார்ட்டியும் இந்திய நேஷனல் காங்கிரஸும் அங்கே கூட்டணி தான் அங்கே சமாஜ்வாதி பார்ட்டி வந்து முப்பத்தஞ்சு இடங்கள்லையும் காங்கிரஸ் வந்து ஏழு இடங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு இடங்களுக்கு மேலே தான் அவங்க வந்து முன்னிலை வைக்கிறாங்க மகாராஷ்டிராவிலையும் இந்திய காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு இடங்களுக்கு முன்னிலை தான் வைக்கிறாங்க அங்கே வந்து மொத்தமாக நாற்பத்தெட்டு தொகுதிகள் இந்த ரெண்டு மாநிலங்களையும் காங்கிரஸ் வந்து ரொம்ப ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தென்னிந்தியாவில் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிதான் சொல்லப்பட்டது ஆனால் காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி இந்த முறை வந்து தென்னிந்தியாவில் தான் வந்து கோட்டை விட்டுருக்காங்க அந்த தென்னிந்தியாவை குறி வச்சு இப்போ ஒரு முப்பது நாற்பது தொகுதிகளில் அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஜெயிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த முறை வந்து காங்கிரஸ் கட்சி இந்த மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பிடிச்சிருப்பாங்க அந்த அவங்களுக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட இப்போ அவங்க வந்து இரநூத்தி முப்பது இன்னொரு நாற்பது தொகுதி தான் தேவை இருக்குது இந்த மாதிரியான நேரத்தில் அவங்க தென்னிந்தியாவில் தான் கோட்டை விட்டுருக்குது நமக்கு தெரிய வருது இந்த நிலவரம் வந்து மாலை மூணு மணி நிலவரம் தான்